வெல்கம் யூ ஆல். நான் தான் உங்கள் தர்ணிசான் பேசுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் யூடியூப் சேனல் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ். நீங்கள் நம்ம வீடியோவில் ஸ்ப்ரிங்னா என்ன, ஸ்ப்ரிங்ஸோட டைப்ஸ், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் தயாரிக்க எந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்ப்ரிங்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஸ்ப்ரிங்க வந்து சிம்பிளாக டிஃபைன் பண்ண முடியும். இப்போ நம்ம லோடு கொடுக்கும் போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோடை அப்சர்வ் பண்ணிவிட்டு டிஃபர்மேஷன் ஆகும். ஸோ அதாவது அதோட லென்த்து ப்ளஸ் வந்து டயாமீட்டர் வந்து சேஞ்சஸ் ஆகும். இது வந்து நம்ம சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம லோடு ரிலீஸ் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஒரிஜினல் ஷேப் வந்து திருப்பி ரீகெயின் பண்ணிடும். அதாவது பழைய ஷேப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து ரீகெயின் பண்ணிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஸ்ப்ரிங்கோட முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலாசிட்டி. இந்த எலாசிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கனால என்ன ஆகுதுன்னா, ஸ்ப்ரிங்கை நம்ம லோடு ரிமூவ் பண்ணும்போது திருப்பி இதோட ஷேப் வந்து ரீகெயின் பண்ணிக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா சாஃப்ட் அப்சர்வராக ஒர்க்கர் பண்ணணும். நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து சாக் அப்சர்வ் தேவைப்படுது, எந்த சாகை நம்ம அப்சர்வ் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் யூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் பற்றி பார்ப்போம். ஸ்ப்ரிங்ஸோட டைப்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்ப்ரிங்கில் பார்த்திங்கன்னா லீப் ஸ்ப்ரிங்கு, கம்பர்ஷன் ஸ்ப்ரிங்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ப்ரிங்ஸ் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ப்ரிங்கு இல்லை வந்து இன்ஜினியரிங் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்ன ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா எலிக்கல் ஸ்ப்ரிங். இந்த எலிக்கல் ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் கைல் எலிக்கல் ஸ்ப்ரிங், ஒன்று பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் கைல் எலிக்கல் ஸ்ப்ரிங். ஓகே, இந்த ஓப்பன் கைல் எலிக்கல் ஸ்ப்ரிங்கையும் க்ளோஸ் கைல் எலிக்கல் ஸ்ப்ரிங் எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஸ்ப்ரிங்கை அசியூம் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டர்ன்ஸ்னு சொல்லுவோம். இது நடுவில் பார்த்தீங்கன்னா கேப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ரெண்டு டர்ன்ஸ்க்கும் இடையோட கேப் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிகிரிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் கைல் எலிக்கல் ஸ்ப்ரிங்கணும். 10 டிகிரிக்கு மேலே அதிகமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் கைல் எலிக்கல் ஸ்ப்ரிங்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த க்ளோஸ் கைல் எலிக்கல் ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்பர்ஷன் மட்டும்தான் இதில் ஆட் ஆகும், இது வந்து டென்ஷன் ஆட் ஆகாது. ஸோ கம்பர்ஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் அது அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, இந்த க்ளோஸ் கைல் எலிக்கல் ஸ்ப்ரிங் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேனா ஸ்ப்ரிங்ஸ் பேன் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் கைல் எலிக்கல் ஸ்ப்ரிங் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் கைல் எலிக்கல் ஸ்ப்ரிங் பற்றி எங்கே யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர்ஸ் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ரிங்ஸ் மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ப்ரிங் காமன்லி மேக்ஸிமம் இதில் மேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் யூஸ் பண்ணி மேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டீலை பற்றி நமக்கு தெரியும். ஸ்டீலு என்னோட ஸ்டீலோட ஃபார்ம்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ப்ளஸ் அயன் கலந்து தான் ஸ்டீலாக இருக்கும். ஸோ நம்ம எந்த டைப் ஆஃப் வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மேட் பண்ணுறதுக்கு 0.5% to 1% ஆஃப் கார்பன் இருக்க ஸ்டீல் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஸ்ப்ரிங் மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் வந்து ரிப்பீட்டட் லோடிங் கொடுக்குறேன் இல்லை அதிகமான லோட் கொடுக்க போகிறேன், ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரிங்ஸ் எந்த மேட்டில் தயாரிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அலாய் ஸ்ப்ரிங் அலாய் ஸ்டீல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ் தயாரிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து கரசன் ரெசிஸ்டன்ஸ் ஆன ஸ்ப்ரிங் வேணும், ஸ்ப்ரிங் வந்து கரசனால் பாதிக்கப்படக்கூடாது, அந்த மாதிரி ஸ்ப்ரிங் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எந்த மெட்டீரியல் வந்து தேவைப்படும் பார்த்தீங்கன்னா எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ண பார்த்தீங்கன்னா ப்ராஸ் ஸ்ப்ரிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் மலாய் யூஸ் பண்ணி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.